மனிதனை மனிதனாக்கும் சங்கம் என்று ஓங்காரக்குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சங்கம் பாவத்தை பொடியாக்கக்கூடிய வல்லமை அறிந்த சங்கம், புண்ணியத்தை வளர்க்கக்கூடிய பார்க்கத்தை அறிந்த சங்கம், மனிதனை மனிதாக்க சங்கம், மனிதனை தேவனாக்கு சங்கம், மனிதனை கடவுளாக்கு சங்கம். இந்த சங்கத்துக்கு தொண்டு செய்வதே புண்ணியமாகும். வாய்ப்பை பயன்படுத்த நீங்கள் தொண்டு செய்வதை தொண்டு செய்து ஆசி பெற்றுக் கொள்ளுங்கள். அகத்தீசன் தொண்டு செய்ய ஆசி பெற்றுக் கொள்ள சொல்லி நீங்களும் வாழ வேண்டும், உண்மை அறிந்து கொள்ள வேண்டும், ஊனின் உருக்கக்கூடிய வாய்ப்பை பெற வேண்டும், ஞான சித்தி பெற வேண்டும் என்று சொல்லி ஆசான் அகத்தீசன் வேண்டியும் தாய் தந்தை இருக்கும்போதே அவர் செய்து ஆசி பெற்றுக்க. என் மகன் உயர்ந்தவன், நல்ல பிள்ளை அப்படி சொல்கிற மாதிரி நடந்துக்க. என் பிள்ளை என் மகன் நல்ல பிள்ளை நடந்து அவன் சொல்லணும். அவன் செத்தப்பாடு அவங்க சார்பாக செய்யக்கூடிய தான தர்மம் இருக்குன்னா நல்லா ஒட்டா பாலை கறந்து ஏற்பாடு கண்டு விட்டா என்ன செய்யும்? ஐயோ அப்படி வாயிச்சு பார்க்கும், அது ஒன்றும் சொல்ல தெரியாது. மாடும் பாவம் நினைக்கும், ஐயோ பிள்ளைய பிள்ளை கண்ணுக்கு நான் பால் ஊட்ட முடியலையே, பாவி ஒட்டா கறந்துட்டானே. மனசு அது மாடு பால் கொடுக்க பால் கொடுக்க நினைக்கும் பசு, ஆனால் பால் சொட்டாக கறந்துடுவான். இறந்த பின் மக்கள் ஏற்றும் வரமெல்லாம் கறந்த பின் கண்டு விட்டல்தான். செத்த ஏற்பாடு அவன் சார்பாக செய்யக்கூடிய தர்மகாரியம்லாம் எதுக்காகனா நன்றாக ஒட்டா கறந்த பெண் கண்டு விட்டால் கண்டுக்கு பால் கூட முடியுமா? வாய் வச்சு வச்சு பார்க்கும், ஒன்றும் இருக்காது. அப்புறம் கஞ்சி தண்ணி வைப்பான் அதுக்கு. ஏன்னா ரெண்டு பிடி மூணு பிடி பால் கறக்கும் போது பசுமாடும் வருத்தப்படும். அது மாதிரி கறவழி என்ன நேரப்படா கண்டுக்கு பால் ஓட்டாமல் கட்டி கண்டுக்கு பால் ஓட்டாமல் பால் கறந்தவன் நிலைமை என்ன ஆகுனா பசு பால் பாக்கியமே இல்லாமல் போகும். அவனுக்கு தீர்ந்தே போச்சு. பாடு பால் பாடி பால் மாடு வாங்குவான், அது உடுப்பே உட்படாது. ஒருத்தவனுக்கு பால் பாக்கி இருக்கிறனால புண்ணிய செய்திருக்க வேண்டும். அவன் வீட்டில் என்ன இருக்கான்? பசுமாட்டு இருக்கான், புண்ணியவான். அவன் புண்ணிய செய்திருக்கான், பால் பசுமா பால் பாக்கியம் இருக்குன்னா கண்டுக்கு பால் ஊட்டி கலப்பவன் வீட்டு தான் பால் பாக்கியம் இருக்கும். அதான் ஜீவகாரண்யம். கடவுள்தன்மை அடையிறதுக்கு முதல் அடிப்படை பசுமாடை பாதுகாக்க வேண்டும். பசு ஒருவனுக்கு தெய்வம், ஒரு இல்லறத்தானுக்கு பசு. இல்லறத்தானுக்கு மட்டும் இல்லை, உலக மக்களுக்கே பசு தெய்வம். தாய்ப்பாலி இல்லா குழந்தை காப்பாற்று வருது பசுமாளா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.